இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய சத்தியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். கடைசியாக பார்த்துருந்த பாகம் பார்த்திங்கன்னா 27 பாகம் பார்த்துருந்தோம். அதில் என்ன பார்த்துருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நரகத்தை குறித்தான உண்மைகளை பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோன்னா, ஆத்மாவை குறித்தான உண்மைகளை பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ ஆத்மா அப்படின்னா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஜீவனுள்ள மனுஷன்தான் ஆத்மான்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை உலகத்தில் கூடிய அநேக ஆண்டு பிள்ளைகள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் பிள்ளைகள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நரகம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஒரு வேதனைக்குரிய இடமாக இருக்குது. அங்கே வந்து ஜனங்களை கொண்டு போய் பாவம் செய்தவர்கள் அங்கே போடுவாங்க. சதா காலங்களிலும் அவங்க வந்து வாதிக்கப்படுவார்கள் அந்த அக்னியில் அப்படின்னு சொல்லி அந்த நரகத்தை குறிச்சான ஒரு திட்டத்தில் இப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்றதை முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறமா நரகம்னா என்னன்றதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக வேதத்துக்குள்ளே அவருடைய திட்டத்தை பற்றி நம்மகிட்ட கொடுத்துருந்தார் இல்லையா. அப்போ நரகம் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்குள்ளே போகணும் இல்லையா. சியோல்ன்ற வார்த்தை எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த சியோல்ன்ற வார்த்தையை தான் மொழிபெயர்த்திருந்தாங்க. எப்படி மொழிபெயர்த்திருந்தாங்க, பாதாளம், சியோல்னா பாதாளம், அடுத்து நரகம், அப்புறம் குழி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருந்தாங்க இல்லையா. அப்படின்னா கிரேவ், ஹெல், பிட்டு இப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருந்தாங்க. அப்படின்னா இந்த நரகம் சொன்னாலும், இந்த பாதாளம் சொன்னாலும், குழின்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம், அது இருள் சூழ்ந்த ஒரு இடம், டார்க் பிளேஸ். அங்கே செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லாத இருள் சூழ்ந்த ஒரு இடம்ன்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ உலகத்தில் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட அந்த கருத்துக்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. இன்னும் நிறைய வந்து ஆழமான உண்மைகள் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் இந்த விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக ஆண்டவர் கொடுப்பான்றதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 28 பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பாடம் பார்த்திங்கன்னா, உயிர்த்தெழுதல் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகள் என்ன பண்ண போனால் மத்திய அணைக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டோடைய திட்டத்தில் இந்த உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டே ஒன்றுமே கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா உலகத்துக்குள்ளே இன்றைக்கி ஆண்டவர் மட்டும் நமக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, விசேஷ விதமான நம்பிக்கைகளில் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மற்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்களுக்கு புரியாது. ஆனால் நமக்கு வந்து இதில் என்ன அடிப்படை இருக்குன்றதை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைய நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் சரிங்களா. அப்போ உயிர்த்தெழுதலை குறித்து முதல்ல ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு அடுத்த அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து போகலாம் சரிங்களா. ரோமர் 6:23 வசனம், ரோமர் 6:23 வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பார்த்தீங்களா. அப்போ தேவனுடைய கிருபை பார்த்தீங்கன்னா நமக்கு நித்திய ஜீவன் சொல்கிறார். அப்போது மரித்து போகக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறாருன்னா, உயிர்த்தெழுதலை கொடுத்து நித்திய ஜீவன் கொடுக்க போகிறன்றதை இங்கே உறுதிப்படுத்தி காமிச்சிட்டார். இன்னொரு வசனம் படிக்கலாம், 1 யோவான் 2:25 வசனம், 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ கன்ஃபார்மாக என்ன பண்ண போகிறாருன்னா, உயிர்த்தெழுதலில் கொடுத்துட்டு நித்திய ஜீவனை கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சரிங்களா. 1 கொரிந்தியர் 15:13 வசனங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 15:13 முதல், மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. தொடர்ந்து படிங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை பார்த்தீங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக நிரூபிக்கிறாரு, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் கட்டாயமாக இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நமக்குள்ளே நிறைய வந்து ஏக்கங்கள் இருக்குது, நிறைய வேதனைகள் இருக்குது. இன்றைக்கி நாம் விரும்பக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே இருந்திருக்கிறாங்க,
அநேகர் மரிச்சு போயிருக்காங்க. நம்முடைய வந்து அம்மா அப்பா சகோதரர்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரிச்சு போயிருக்கிறாங்க. நம்ம அந்த வேதனைகள்லாம் தாங்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த டைமில் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய அவருடைய நம்பிக்கையை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா உறுதிப்படுத்தி காமிக்கிற கட்டாயம் உயிர்த்து வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு தெரியுன ஒரு ஆசை இருக்குதா? அப்போ உயிர்த்தலை குறித்து இவ்வளோ திட்டங்களை சொன்ன ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்கார். அப்போ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து தியானிக்க போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ அடிப்படை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அப்போது ஒரு சில கேள்விகளாக உள்ளே போயிட்டு பதிலை கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்போது உயிர்த்தெழுதல் எல்லாருக்குமே இருக்குமா? எல்லாருமே உயிர்த்தெழுதலில் வருவாங்களா? நல்லவங்க கெட்டவங்க மற்ற மத மக்கள் எல்லாருமே உயிர்த்தெழுதலில் வருவாங்களா? இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பதில் நம்மளுக்கு தர்றார். படிக்கலாமா? அப்போஸ்தலர் 24:15. அப்போஸ்தலர் 24:15 நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, இங்க பவுல் தெளிவா சொல்றார் நீதிமான்களும் அநீதிமான்களும் கட்டாயமா உயிர்த்தெழல வருவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வரலாம், என்னது எல்லாரும் வருவாங்களா? அப்போ ஆதாம் முதற்கொண்டு கடைசியாக ஒரு ஜீவன் மறுக்க போகுது இல்லையா, அவங்க முதற்கொண்டு எல்லாருமே உயிரத்தில் வருவாங்கன்னு சொல்லி இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்போ ஹிட்லர் வருவாரா? அப்போ அந்த மாதிரி நிறைய சர்வாதிகாரிகள் ஈவருக்கு மற்ற மக்கள் நிறைய பேர் செத்து போயிருக்காங்களே அவங்க வருவாங்களா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன்னா இது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். படிக்கலாமா? யோவான் 5:28-29. யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். அப்படின்னா உயிர்த்தெழுதல் எல்லாருக்குமே இருக்குது, இது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை. நாம யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹிட்லரு இவர் வந்து அநியாயம் செய்யாது அப்படி யோசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் இல்லையா? அப்போ அவங்க என்ன தண்டனை கொடுக்கணுன்றத நியாய திருப்புன்ற ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா உயிர்த்தெழுதல் பற்றிய காரியத்தை மட்டும் என்ன பண்ணலான்னா அவங்க கூர்ந்து கவனிக்கலாம். அப்போது பெரிய மகிழ்ச்சியான விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்குதுன்ற என்ன பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டான்றதை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்னு சொல்லி நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்றீங்களா? நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்போது முதல் முதல்ல உயிர்த்தெழுந்தது யார்? ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி உள்ள போயிருக்கோம் சரிங்களா. படிக்கலாமா? 1 Corinthians 15:20. 1 Corinthians 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற்பலன் ஆனார். பாத்தீங்களா, நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவங்கள முதற்பலன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். உங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வரலாம் அந்த இடத்துல. பழைய ஏற்பாட்டிலேயே நிறைய அற்புதங்களை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணியிருக்காங்க, அநேகர் உயிர்த்தில் வந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் கூட நம்முடைய இயேசு கிறிஸ்து லாசரை உயிர்த்தெழுப்பினார், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தில் முதற் பலன் ஆவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபை பெற்று உயிர்த்தெழுத்தாங்க அப்படின்னா அவங்க மறிக்கக்கூடாது. அதான் உயிர்த்தலுடைய ஒரு மேன்மையான காரியங்கள். அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அற்புதங்கள் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் மரிச்சிட்டாங்க இல்லையா, அது வந்து ஒரு அற்புதம், அதில் வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் மரிக்கல இல்லையா, அதுதான் நிரந்தரமான ஒரு உயிர்த்தெழுந்தது நமக்கு புரிய வைக்கார். ஸோ அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காருனா ஒரு சட்டமாக உறுதியான சட்டமாக என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி வச்சிருக்கான்றதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அப்படின்னா இது வரைக்கும் மறித்தவங்க எங்கே இருக்கிறாங்க? படிக்கலாமா? பிரசங்கி 9:5-10. பிரசங்கி 9:5 முதல் உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. 10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பார்த்தீங்களா, அப்போ இது வரைக்கும் மறிச்சவங்க இதுக்கப்புறம் மறிக்க போறவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க.
பாதாளத்துக்குள்ள பாதாளம்ன்றது நரகம், நரகம்ன்றது குழி, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்படின்னா இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ள எல்லாருமே போயிடுவாங்கன்றது இங்கே சொல்லி காமிச்சார். அப்போ இவங்க எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்க, உயிர்த்தெழுந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற காரியத்தை என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம் சரிங்களா. இதை குறித்து யாராவது ஒருத்தன் கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்கன்றது அப்போஸ் நாங்கள் எப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி கொடுத்துருக்காரு உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும். ஏன்னா எல்லாருமே பாதாளத்துக்குள்ள போயிருக்காங்க இல்லையா. உங்களுக்கு சில பேருக்கு சில சந்தேகங்கள் கூட இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரீரமே கிடைக்கல மறிச்சதுக்கு அப்புறமா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல, பெரிய பெரிய விபத்துகளில், யுத்தங்களில் இல்லையா, அந்த மாதிரிலாம் மறிச்சு போயிருப்பாங்க இல்லையா. கடலில் இந்த மாதிரி சுனாமி மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மறிச்சு போயிருப்பாங்க. அவங்க டெட் பாடியே கிடச்சிருக்காது, அடக்கமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வருவாங்கன்றது ஆண்டு ஏற்கனவே சொல்லிட்டார் நம்மக்கிட்ட. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்லி காமிச்சிட்டார். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சரீரத்தை உருவாக்குனார் இல்லையா மண்ணை வச்சு. அப்போ ஆண்டோடைய வல்லமை பெருசுன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆண்டோட திட்டங்களில் வந்து உறுதியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்றது என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. அப்போ எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா ஒரு சில பதில்களை என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ் நாங்கள் பவுல் நமக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:35 படிங்க. 1 கொரிந்தியர் 15:35 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானானால். பார்த்தீங்களா, இப்போ நாம எதிர்பார்க்குற மாதிரியே இந்த பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மரித்தோர் வந்து எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார். படிங்க. 36 புத்தியினே, நீ விதைக்கிற விதை சத்தால் ஒடிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை நீ விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். பாருங்க, அருமையான வந்து ஒரு ஒரு உதாரணத்தை எக்ஸாம்பிளை வந்து அப்போஸ்தலன் நாங்கள் பவுல் வந்து இங்கே சொல்லி காமிக்கிறார். புத்தியினே, நீ விதைக்கிற விதை வந்து செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு விதையை விதைக்கிறீங்க. அப்படி விதைக்கும் போது இனி வரக்கூடிய மேனி என்ன பண்ணலன்னா நீங்கள் விதைக்க போகிறதில்ல. ஒரு விதையை விதைக்கிறீங்க, அதுக்கு வந்து மேனியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை, கொடுக்குற அந்த கிருபை வந்து ஆண்டவற்றிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை உள்ளே கொண்டு வர்றாரு அப்போஸ் நாங்கள் பவுல். அப்படின்னா நமக்கு நல்ல அருமையான வந்து ஒரு விருந்து மாதிரி இந்த பதில். மரித்தவங்க எப்படி வருவாங்க, எந்த சரீரத்தோடு வருவாங்க பாருங்க, ஆச்சரியமான ஆசீர்வாதம் உள்ள வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சே வாங்க சரிங்களா. படிங்க. 38 அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனைகளும் உண்டு, பூமிக்குரிய மேனைகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனைகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனைகளுடைய மகிமையும் வேறு. பார்த்தீங்களா, இங்கே கிராஜுவலாக வந்து அப்போஸ் நாங்கள் இப்போ உள்ள இங்கே பிரிக்கிறார் கொண்டு வந்து. அப்போது விதை ஒவ்வொன்றுக்கும் அதை கேட்ட மேனியை கொடுக்கறது ஆண்டவுடைய சித்தம் சொல்லி காமிச்சிட்டாரு. சொல்லிட்டு எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம் கிடையாது, மனுஷனுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறுன்னு சொல்லி சில லிஸ்ட் இங்கே கொடுத்துட்டே வரார். அப்படி கொடுத்துட்டு வந்துட்டு எங்கே இங்கே வந்து முக்கியமான வித்தியாசம் காமிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த உயிர்த்தெழுதலில் அவர் காமிக்க ஆரம்பிச்சிட்டார். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா பரலோகத்துக்குரிய ஒரு மேனி, மேனின்னா அந்த சரீரம், அந்த அமைப்புகள் எப்படி இருக்கும், அது பரலோகத்துக்குரியதாக இருக்கும்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது பூமிக்குரிய அந்த சரீரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதை சொல்லி காமிக்கிறார். இப்போ நீங்கள் நல்லா ஒரு கேள்விக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். என்ன உள்ளே போகணுன்னா இந்த பரலோகத்துக்குரிய அந்த மேனி சரீரம் யாருக்கு கிடைக்கும், அது எப்படி இருக்கும், இந்த பூமிக்குரிய ஒரு மேனி ஒரு சரீரம் அது யாருக்கு கிடைக்கும், அது எப்படி இருக்கும், அது எனக்கு கிடைக்குமா, எது பரலோகத்துக்குரிய மேனி கிடைக்குமா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போயிடுவேன்னா, நான் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து அதை உறுதிப்படுத்தி எங்கேயா சொல்லியிருக்காரு, அது மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரலாம். அதோடு கூட ஆச்சரியமான பதில்கள் வரப்போது உங்களுக்கு, தொடர்ந்து கவனிங்க. படிங்க. 41 சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. பார்த்தீங்களா, சில ஸ்டார்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு எல்லா ஸ்டாருக்கும் ஒரே விதமான மகிமையை வந்து இங்கே கொடுக்கல,
மகிமையில வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படின்னா உயிர்த்தெழுதல வரவங்களுக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசங்கள் இருக்கும் புரி வைக்கிறார் ஆண்டவர். அடுத்தது 42 வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். பாத்தீங்களா, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்படின்னா இந்த பாவ சரீரம் மரணத்துக்குள்ள போகும், விதைக்கப்படும், அதுக்கப்புறமா ஆச்சரியமான வகையில சரீரம் எழுந்திருக்கும். அப்படி எழுந்திருக்கும் போது என்ன சரீரம் இருக்கு, ரெண்டு விதமான சரீரம் சொல்லி காமிச்சார் இல்லையா. ஒன்னு வந்து வானத்துக்கேற்ற ஒரு சரீரம் மேனி, இன்னொன்று வந்து பூமிக்கேற்ற ஒரு மேனு சொல்லி காமிச்சார் இல்லையா. அப்படின்னா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்ன்றதா அடுத்த ஆச்சரியமான எதிர்பார்ப்பா இருக்கு நம்ம கிட்ட இல்ல, அதை நம்ம கவனிக்கலாம். படிங்க 42 வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். பாத்தீங்களா, அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, உயிர்த்தெழுதலுடைய மேன்மைகளை குறித்து பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்படின்னா உயிர்த்தெழுதல ரெண்டு வகையான சரீரங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இங்க தெளிவுபடுத்தி காமிச்சிட்டான்னு சொல்லி பாக்குறோம். புரிஞ்சுங்களா, அப்ப ஜென்ம சரீரம்னா என்ன, ஆவிக்குரிய சரீரம்னா என்னன்றது இப்ப நமக்கு தெரியணும் இல்லையா. அப்ப ஜென்ம சரீரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இருக்கலையே இந்த சரீரம், இதுதான் ஜென்ம சரீரம். இந்த சரீரம் இப்ப மறுக்கி போது நம்ம மறிச்சிருவோம் இல்லையா. மறிச்ச உடனே உயிர்த்தெழுதல் ஆண்டவுடைய கிருபையினால, எப்படி கிருபையினால, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கிடைக்க போது. அப்ப எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க, வரும்போது இதே ஜென்ம சரீரம் இருக்குது, இருக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஆனா அந்த ஜென்ம சரீரத்துல என்ன இருக்காதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய பாவம் இருக்காது. நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு நாம ஏன் மறிக்கிறோம் அப்படின்னா, ஆதாம் செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு நாம மறிக்கிறோம். நாம ஏன் உயிர்த்தெழ போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அவர் ஜீவனை கொடுத்ததுனால நாம உயிர்த்தெழ போறோம். உயிர்த்தெழும் போது ஒரு ஜென்ம சரீரம் வரப்போகுது. அந்த ஜென்ம சரீரம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் முதல்ல ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை உருவாக்குனார் இல்லையா மண்ணினால, அப்பேற்பட்ட ஒரு சரீரமாக, ஒரு பாவமற்ற ஒரு சரீரமாக என்ன பண்ண போகுதுன்னா இருக்க போகுது. இது ஜென்ம சரீரம்ன்றது நமக்கு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கும், அப்ப ஆவிக்குரிய சரீரம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிச்சார் இல்லையா, மரிச்சு உயிர்த்தெழுந்தார் இல்லையா. உயிர்த்தெழும் போது அவரு என்ன சரீரம் அவருக்கு இருந்துச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. படிக்கலாமா, 1 பேதுரு 3:18. 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாத்தீங்களா, மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் போது என்ன சரீரம் அவருக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு சரீரம். அப்ப ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை பாத்தீங்கன்னா கண்ணில் பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்தாரு. அந்த சரீரத்தை என்ன பண்ணாருன்னா, மாம்ச சரீரத்துக்கு ஏற்றபடி மாற்றி காமிச்சார். ஒரு தோட்டக்காரன் மாதிரி, ஒரு வேலைக்காரன் மாதிரி என்ன பண்ணாருன்னா மாத்தி காமிச்சார். சோ அது வந்து தனி, அது அப்புறம் பாத்துக்கலாம் நாமோ. அப்படின்னா ரெண்டு முக்கியமான சரீரங்கள் இருக்குன்றதுக்கு இப்ப சாட்சிகளை நம்ம பைபிள்ல பார்த்தாச்சு. வசனத்தை பவுல் மூலமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம், ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் சொல்லிட்டார் இல்லையா. அப்ப ஜென்ம சரீரம் யாருக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய சரீரம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னும் சில கேள்விகளுக்குள்ள நம்ம கடந்து போகணும் சரிங்களா. சோ என்ன மாதிரி கேள்விக்குள்ள போக போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல ஏதோ ஆர்டர் இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணணும், இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். படிக்கலாமா, 1 கொரிந்தியர் 15:23. 1 கொரிந்தியர் 15:23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். பாத்தீங்களா, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்ப உயிர்த்தெழுதல சில வரிசைகள் ஆர்டர் இருக்குன்றத நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் நீங்க தெளிவுபடுத்துறார் இல்லையா. அப்போ அந்த ஆர்டர்ல யார் முதல்ல வருவாங்க படிங்க, 1 கொரிந்தியர் 15:22-23 படிங்க. 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன்
தன்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்கன்னா அப்ப அந்த ஆர்டர்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா யார் உயிர்த்தெழுந்து முதல்ல வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்டு அவர் மாதிரி வாழ்ந்து ஜெயிச்சவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வருவாங்கன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்னும் வசனம் படிக்கலாமா? அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-6. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 முதல், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டே அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேர பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா அடுத்த ஆர்டர்ல யாரு வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரமா அழைக்கப்பட்டு அவர் மாதிரி வாழ்ந்து ஜெயிச்சவங்க அடுத்த ஆர்டர்ல வராங்கன்றதை தெளிவுபடுத்தார். புரிஞ்சுங்களா? அப்ப அதுக்கப்புறமா யார் வருவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குரூப் வந்து இதே மாதிரி அழைப்பை பெற்று வாழ்க்கையில வாழ முடியாம ஒரு உபத்திரத்துக்குள்ள போய் வெளியே வந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல உயிர்த்தெழுதல் வந்துட்டார், அதுக்கப்புறமா அவர் மாதிரியே வாழ்ந்து, அவர் மாதிரின்னு என்ன அர்த்தம்னா அவர் மாதிரியே வாலண்டரியா தங்களை அர்ப்பணித்து ஜெயிச்சவங்க அவருக்கு அப்புறமா வந்துருவாங்க. செகண்டு, அதுக்கப்புறமா ஒரு குரூப் வரப்போறாங்க. அவங்க யாரும் சரி பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவ அழைப்பை பெற்று வாலண்டரியா தங்களை ஒப்புக்கெடுக்க முடியாம உபத்திரத்துக்குள்ள தள்ளப்பட்டு ஜெயிச்ச ஒரு குரூப் இருக்கிறாங்களாம். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-13:14 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 முதல், இவைகளுக்கு பின்பு நான் பார்க்கும்போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. 13 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ உயிர்த்தெழுதல் முதற் பலன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவருக்கு அப்புறமா ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க இல்லையா, அந்த ஆர்டர்ல முதல்ல வரவங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்த அவருடைய சரீரத்தின் பிள்ளைகள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி அழைப்பை பெற்று வாழ முடியாம உபத்திரத்துக்குள்ள தள்ளப்பட்டு ஜெயிச்சவங்க அடுத்த குரூப்ல வந்தாச்சு. அவங்களுக்கு என்ன பேருன்னா திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க பேர் தான் மனவாட்டி, சிறுமந்தை அப்படின்ற பேர். புரிஞ்சுங்களா? அப்படின்னா முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு அப்புறமா அவருடைய சரீரமாகிய மனவாட்டி அல்லது சிறுமந்தை, அதுக்கப்புறமா திரள் கூட்டம் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ல யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. படிக்கலாமா? எபிரேயர் 11:39-40. எபிரேயர் 11:39 முதல், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாத்தீங்களா? இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க, பின்னாடி காலத்துல கட்டாயமா அதை தெளிவுபடுத்துவார் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த ஆர்டர்ல முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது அவருடைய சரீரம் அழைக்கப்பட்ட மனவாட்டி அல்லது சிறுமந்தை, மூன்றாவது திரள் கூட்டத்தார் சொல்லி காமிச்சாரு, நாலாவது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்து மரித்தவர்கள் நாலாவது. அப்ப அஞ்சாவது யாரும் சரி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், பொதுவா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்
வசனங்களும் ஆதாம் முதற்கொண்டு கடைசி அமரிக்கூடிய அந்த பிள்ளை வரை முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொதுவான உயிர்த்தெழுதல அஞ்சாவது ஆர்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துருவாங்கன்றது சொல்லி காமிக்கிறாரு. அது குறித்து எங்க படிக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 24:15 படிங்க. அப்போஸ்தலர் 24:15 நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, அப்ப நீதிமான்களும் அநீதிமான்களும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல வந்துருவாங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு. ஏற்கனவே படிச்ச வசனங்கள் தான், இன்னொரு வசனம் படிக்கலாமா? யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும்ன்றது இங்க சொல்லி காமிச்சாரு. புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஆர்டரை குறித்து ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ உயிர்த்தெல்ல முதற் பலன் நம்பர் 1 இந்த ஆர்டர்ல நம்முடைய ஆர்டர் இயேசு கிறிஸ்து. நம்பர் 2 பாத்தீங்கன்னா சபை, அதாவது மனவாட்டி சிறுமந்த என்ற பெயரோடு சபை வந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தான்றது பார்த்துருக்கோம். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிஸ்தவான்கள் சொல்லி பார்க்குறோம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பொதுவாக கூட எல்லா உலக ஜனங்களும், அதாவது கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், எல்லா மதமும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுவான உயிர்த்தெழுதலில் வந்துருவாங்கிறதுக்கும் வசனம் படித்தாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னு அடுத்த பாயிண்ட், இந்த ஆர்டரில் வரவங்களுக்கு என்ன மாதிரி சரீரங்கள் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடைச்சிருச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா? அப்படின்னா அவர் மாதிரியே வாழ்ந்து மறிக்க போகிறவங்களுக்கு, மறித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு சரீரம் கிடைக்கும். காரணம் என்னென்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படிங்க. விசேஷம் 3:20 முதல், இதோ வாசற்படியிலே என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பாத்தீங்களா, அப்போ அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து யார் வராங்களோ அவங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுவாரு. பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்க இருப்பாங்களா அவங்க? படிங்க. 21:1, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்படிக்கு அருள் செய்வேன். பாத்தீங்களா, ஜெயிக்கிறவங்க என் கூட இருப்பாங்க சொல்லிட்டாரா தெளிவா? அப்படின்னா அவங்களுக்கு என்ன சரீரம் கிடைக்கும்? அதான் ஆவிக்குரிய, பரலோகத்துக்குரிய ஒரு மேனி, ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும்ன்றதையும் இங்கே தெரியப்படுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த ஆர்டரில் அடுத்தது யார் இருக்கா? முதல்ல நம்முடைய ஆர்டர் இயேசு கிறிஸ்து, 2வது சபையாகிய மனவாட்டி சிறுமந்தை, 3வது திரள் கூட்டத்தார் இல்லையா? அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? பூமி இல்லையா, பரலோகத்திலையா? படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். பாத்தீங்களா, இந்த திரள் கூட்டத்தார் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறாங்க. ஆனால் அதுவே சபைன்னு சொல்லக்கூடிய மனவாட்டி சிறுமந்தை எங்கே இருக்கிறாங்க? சிங்காசனத்தை உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த திரள் கூட்டத்தார் பரலோகத்து தான் இருக்கிறாங்க, ஆனால் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சரீரம் கிடைக்க போகுது? ஆவிக்குரிய சரீரம் கிடைக்க போகுது. புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்தது இந்த ஆர்டரில் அடுத்து யார் வராங்க? பழைய ஏற்பாட்டு பரிஸ்தவான்கள். அப்போ அவங்கள என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க இந்த பூமியில், இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் ஏற்படுத்த போகிறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பாயிண்ட்டு, பின்னாடி வரக்கூடிய காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வசனம் மட்டும் இப்போ நம்ம படிச்சுக்கலாம். 45:16 படிங்க. 45:16, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பார்த்தீங்களா, பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர், பிரின்சஸ் ஆஃப் தி எர்த். இந்த பழைய ஏற்பட்ட பரிஸ்தவான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ மற்ற எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னா இந்த பூமியில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ சரீரம், இந்த பழைய ஏற்பாட்டு பரிஸ்தவங்களுக்கு என்ன சரீரம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ம சரீரம், இதே மாம்ச சரீரம் தான் அவங்களுக்கும் கிடைக்கும்ன்றத அவன் சொல்லி காமிக்கிறார். ஏன்னா அவங்களாம் பூமியில் இருக்க போகிறான்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு பரிஸ்தவான்கள், அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இதே மாம்ச சரீரம் தான், ஜென்ம சரீரம் தான் கிடைக்க போகுதுன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சார்ன்னு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்த பாயிண்ட், இந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய
இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த ஆர்டர்ல வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரமா அழைக்கப்பட்டு ஜெயிச்ச அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சபை மனவாட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சிறுமந்தன் சொல்றோம் இல்லையா, அவங்க என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்யக்கூடிய ஆசாரியரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போறாங்கன்றதையும் நமக்கு சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா, ஆசாரியரும் ராஜாக்களாக இருந்து 1000 வருஷம் அரசாழ்வார்கள்ன்றதையும் சொல்லி காமிச்சார் சரிங்களா. இன்னொன்று படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 6:18. எபிரேயர் 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். பார்த்தீங்களா, இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றதையும் சொல்லி காமிச்சார் புரிஞ்சுங்களா. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம மறுபடியும் கடந்து போகும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஆல்ரெடி உயிர்த்தெழுந்துட்டார் நமக்கு நல்லாவே தெரியும் புரிஞ்சுங்களா. அப்போ அவருடைய சரீரமா அழைக்கப்பட்ட சபை மனவாட்டி சிறுமந்தை அவங்க எப்போ உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையில் அவருடைய பிள்ளைகள் உயிர் தெழுவாங்கன்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த திரள் கூட்டத்தார் எப்போ உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா உபத்திர காலப்பகுதிக்குள்ள அவங்களோட உயிர் தெழுதி இருக்குன்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா. அப்படின்னா அடுத்த இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு பிரஸ்தவான்கள் இந்த திரள் கூட்டத்தாடு உயிர்த்தலுக்கு அப்புறமா அவங்களோட உயிர் தெழுதி இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா இந்த பொதுவாக இருக்கக்கூடிய உலக ஜனோட உயிர் தெழுதல் 1000 ஆண்டு சாட்சியுடைய தொடக்கத்திலிருந்து இவங்க உயிர் தெழுதி இருக்குன்றதையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம். எதை படிச்சு உலகத்துக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம்ன்றதையும் நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா. அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உயிர் தெழுதலில் சில ஆர்டர்ஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணார். அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு நம்முடைய ஆர்டர் இயேசு கிறிஸ்து, செகண்டை வந்து மனவாட்டி சிறுமந்தை அல்லது சபை புரிஞ்சுங்களா, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தார், நாலாவது பார்த்தீங்கன்னா பழையப்பட்ட பரிசுத்தவான்கள், அஞ்சாவது ஒட்டுமொத்த உலக சின்னங்கள். அப்படின்னா இந்த உயிர் தெழுதலில் வானத்துக்குரிய மேனையை பெறப்போகிற அல்லது அந்த சபை வகுப்பார் திரள் கூட்டத்தார் என்ன சரீரம் கிடைக்கும்னா ஆவிக்குரிய சரீரம்ன்றதையும் வசனத்தை பார்த்தாச்சு புரிஞ்சுங்களா. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்க போகிற பழையப்பட்ட பிரஸ்தவான்கள் ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன சரீரம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ம சரீரம் கிடைக்கும்ன்றதையும் சொல்லி காமிச்சார் புரிஞ்சுங்களா. இப்போ ஆவிக்குரிய சரீரம் பெற்ற சபை வகுப்பார் என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் பெறப்போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆளுகை செய்பவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா. அதே மாதிரி ஆசாரியமாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் புரிஞ்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தாரும் அவங்களும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்து பெறுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சபை வகுப்பாருக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாக பரலோகத்தில் இருப்பாங்கன்றதையும் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். படிக்கலாமா? சங்கீதம் 45:12 படிங்க. சங்கீதம் 45:12 தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவார், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரியாய் இருக்கிறது, சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார், அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார். பார்த்தீங்களா, ராஜகுமாரத்துக்கு பின்னாடி போகக்கூடிய தோழி வகுப்பாக தான் அந்த திரள் கூட்டத்தான்றதுக்கு வசனம் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் பெறக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை லிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் புரிஞ்சுங்களா. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பழைய ஏற்பாட்டு பிரஸ்தவான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்து ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா. மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுமினதில்லை, ஆகியும் பரலோக ராஜ்யத்தில்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டு முக்கியமான வசனங்கள் பழையற்பாட்டு பரிஸ்தவான்கள் இந்த பூமியிலிருந்து ஆளுகை செய்வாங்கன்றதுக்கு படிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு வசனங்கள் கொஞ்சம் அட்வான்ஸான வசனங்கள். எந்த வசனங்கள்? சங்கீதம் 45:16, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:11. இந்த ரெண்டு வசனங்கள் முற்பதாக்களை, அதாவது பழையற்பாட்டு பரிஸ்தவான்களை குறிக்கக்கூடிய வசனங்கள். சரிங்களா? இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வரக்கூடிய அடுத்த கால பகுதியில் அது குறித்து விரிவாக நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அடுத்து யாருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. உலக ஜனங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க உயிர் தெழும் போது பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனால் நித்திய ஜீவனை அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் வைப்பார். அந்த டெஸ்டிங்கில் அவங்க எப்படி ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆண்டவர் வந்து சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார். படிக்கலாமா? ஏசாயா 11:9. ஏசாயா 11:9, என் பரிசுத்த பர்வதம் என்றும் தீங்கு செய்வாரும் இல்லை கேட்டு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர் தெழுந்து வந்துடுவாங்க. அவங்க என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாருனா நித்திய ஜீவனை கொடுத்துருவாரு. அந்த நித்திய ஜீவனை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆண்டவுடைய காரியங்களை பற்றி, அவருடைய திட்டத்தை பற்றி, அவருடைய மேன்மைகள் அவங்களுக்கு புரியணும், அதுக்கு சத்தியத்தை கொடுப்பார். அந்த சத்தியத்தை வாங்கினவங்க வரக்கூடிய டெஸ்டிங்கில் அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நித்திய ஜீவனை சதா காலம் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இந்த பூமியில் வந்து உலக ஜனங்கள் இருப்பாங்கன்றதையும் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? வன்மக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர் தெழுதல் ரொம்ப அருமையான ஆண்டவுடைய திட்டம். ஆனால் அதிகமான ஆழங்கள் உயிரத்தில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த பாடங்களை நம்ம இதோடு என்ன பண்ணலான்னா நம்ம முடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா உயிர்த்தெழுதல்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த உயிர்த்தெழுதலில் யார் வந்து முதல்ல உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்தது நம்முடைய இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறமா சபை, அதாவது சிறுமந்தை மனவாட்டி சொல்லக்கூடிய சபை வகுப்பார் வருவாங்க, அதுக்கப்புறமா திரள் கூட்டத்தார் வருவாங்க, அதுக்கப்புறமா பழையற்பாட்டு பிரஸ்தவங்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்து வருவாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா இதில் பழையற்பாட்டு பிரஸ்தவான்கள் இந்த பூமியிலிருந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆளுகை செய்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே இந்த பூமியில் வாழ்ந்து மரிக்கிறவங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுகை செய்வாங்க, ராஜாக்களாக ஆசாரம் இருப்பாங்கன்றதையும் வசனத்தை படித்தோம். அந்த அழைப்பை பெற்று தங்களை வாலண்டரியாக அர்ப்பணித்து வாழ முடியாதவங்க உபத்திரத்துக்குள்ளே போய் ஜெயிச்சுட்டு எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா சிங்காசனத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அழைப்பு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய அழைப்பை கொடுத்துருக்கார். அந்த அழைப்பில் ஜெயித்தோம்னா உயிர்த்தெழுதலில் அவருடைய சாயலில் என்ன பண்ணுவோன்னா கட்டாயமாக நம்ம இருப்பதையும் அவன் உறுதிப்படுத்தி காமிச்சார். படிக்கலாமா? 1 யோவான் 3:2. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம கட்டாயமா இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிக்காருனா கொடுத்திருக்கார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் அதிகமான சத்தியங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நாம் தெரிந்து கொண்டு நம்ம ஒவ்வொருத்தருமே அவர் விரும்பின வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயிச்சோம்னா கட்டாயமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு சரீரமாக இணைந்திருப்போன்றதில் மாற்றம் கிடையாதுன்னு பார்க்குறோம். அப்போ உயிர் தெழுதல் சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதில் ஒருவேளை உங்களுக்கு வந்து சில காரியங்கள் புரியாமல் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளும் போது அவனுடைய கிருபின் அடிப்படையில் நம்ம தெளிவுபடுத்தலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.